கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக ஜவுளி உள்ளிட்ட வர்த்தகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் வியாபாரிகள் பெரும் இழப்புக்கு ஆளாகியுள்ளனர். ஈரோட்டில் வாரந்தோறும் திங்கட்கிழமை இரவு 8 மணிக்கு தொடங்கும் ஜவுளி சந்தையானது செவ்வாய்க்கிழமை மதியம் வரை நடைபெறுவது வழக்கம். ஜவுளி சந்தையில் மொத்த வியாபாரிகள் வருகை அடியோடு குறைந்ததால் வியாபாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக வர்த்தகர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மத்திய அரசு மாநில அரசு அறிவிப்பு எதையாக இருந்தாலும் சரி, சிறு தொழில் வியாபாரிகளோட பாதிப்பை ஏற்கனவே 8 மாதம் நாங்கள் பாதித்து அதுலேருந்து இன்னும் மீள முடியாத அளவுக்கு ஓரளவுக்கு தான் மீண்டு வந்திருக்கோம். அந்த தீபாவளி எது வந்தனால கொஞ்சம் வியாபாரம் பண்ணி ஏதோ கொஞ்சம் மீண்டு வந்திருக்கோம். அதுக்குள்ளே 2வது இதே மாதிரி தாக்கத்தை அதிகப்படுத்திருக்கிறப்போ இந்த வேதனை வரும்போது சிறு வியாபாரிகள் தயார் பண்ண சரக்குகளை கொண்டு வந்து வியாபாரம் பண்ண முடியாத அளவுக்கு சூழ்நிலை ஆகிவிட்டது. சென்ற ஆண்டில் இருந்து இந்த வியாபாரம் ரொம்ப ஸ்தம்பித்து போயுள்ளது. இன்றைக்கி எலெக்ஷன் டைம் இருந்ததுனால நாங்கள் எவ்வளவோ வந்து போராடி இந்த கோடை காலத்துக்காக காட்டன் ஐட்டம் இதெல்லாம் வந்து எல்லாம் உற்பத்தி பண்ணி இன்றைக்கி வந்து கோடை காலத்துக்கு நல்லா வியாபாரம் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாம் உற்பத்தி பண்ணி வச்சுருக்கிறோம். இன்றைக்கி பல லட்சத்துக்குவாய்க்கு மதிப்புள்ள பொருட்கள் பூராமே இன்றைக்கி தேக்கம் அடைஞ்சிருக்கு. இன்றைக்கி வெளி மாநிலத்திலேருந்து வரவங்களுக்கு இபாஸ் அவசியம் வேணுங்கிறாங்க. ஆனால் திடீர்னு அறிவிக்கனால எந்த வியாபாரம் இபாஸ் எடுக்க முடியாத சூழ்நிலைனால இந்த வாரம் வந்து வியாபாரமே இல்லைங்க. கடந்த ஆண்டு கொரோனா ஊரடங்கு, தொடர் நூல் விலை உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் நலிவடைந்த ஜவுளி தொழில் தற்போது மீண்டும் விதிக்கப்பட்டுள்ள கொரோனா கட்டுப்பாடுகளால் முடங்கியதாக குமுறுகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் கொரோனா கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்துள்ளதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஆண்டுதோறும் கோடை பருவ காலங்களில் லட்சக்கணக்கானோர் நீலகிரி மாவட்டத்திற்கு சுற்றுலாவிற்காக வந்து செல்வர். இந்நிலையில் இ பாஸ் நடைமுறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளதால் பயணிகளின் வருகை குறைந்துள்ளதாக வியாபாரிகள் கூறுகின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இயங்கி வரும் தற்காலிக உழவர் சந்தையில் கொரோனா கட்டுப்பாடு விதிகள் காற்றில் பறக்கவிடப்பட்டுள்ளதால் கொரோனா தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சமூக இடைவெளியை கடைபிடிக்காமல் காய்கறிகளை வாங்க பொதுமக்கள் முனைப்பு காட்டுவது நோய் பரவலுக்கு வழிவகுக்கும் என்று சுகாதாரத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கொரோனா விதிமுறையை மீறியதாக திரையரங்கிற்கு 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. திரையரங்கில் 50% இருக்கைகள் மட்டுமே நிரப்பப்பட வேண்டும் என்று இருந்த விதியை மீறி ரசிகர்களை முழுமையாக அனுமதிக்கப்பட்டதால் மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர்.